ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன் ஒரு ஒரு நிமிடம் கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது மாதந்தோறும் பொதுவாக கணிக்கப்பட்டு ஒரு ராசிக்கு, அதாவது 12 ராசிக்கும் பொதுவாக கிரகங்களுடைய நகர்வில் கணிக்கப்பட்டு உங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இந்த ராசிப்படி மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அதுக்கு சில விளக்கங்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ராசியா லக்னமா அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி அப்படின்றது உங்களுடைய லக்னம். ஸோ அசெண்டன்ட் அப்படிங்கிறது லக்னம், அதுதான் உங்களுடைய முதல் பாவம், அதுதான் உங்களுடைய பிறவி ஜாதகம். உங்களுடைய பர்த் சார்ட் அப்படிங்கிறதே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் உள்ள யோகங்கள், தசாபுக்திகளுடைய கால்குலேஷன் படி தான் நடக்கும். ஸோ லக்னம் அப்போ ராசினா என்ன? ஏன் ராசி பலனை மட்டும் சொல்கிறோன்னா, நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன், ராசியும் லக்னத்தையும் சேர்த்து பாருங்கள். அப்போது லக்ன அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் விதிப்படி நடக்க போது. ராசிங்கிறது உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது, உங்களுடைய மனம், உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல். இப்போது லக்னப்படி நேரம் நல்லா இருக்குது, ராசிப்படி நேரம் நல்லா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா, லக்னப்படி நல்ல பலனாக நடக்கும், இதனால் திருப்தியே இருக்காது, அந்த மனசில் வந்து அதை ஏற்றுக்க முடியாது, ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை மாதிரி இருக்கும். இப்போது ராசிக்கு வந்து நேரம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, லக்னப்படி நேரம் நல்லா இல்லை, பலன்கள் எதுவுமே பெருசாக நடக்காது, ஆனாலும் அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஒன்றும் பரவாயில்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் வந்து ராசி லக்னத்துக்குள்ள வித்தியாசங்கள். இன்னும் இதை பற்றி பெரிய ரிசர்ச் இருக்குது, பெரிய டீப் சயின்ஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களுடைய லக்னம், அதுக்குள்ளான பலன்களை ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசி, அதுக்குள்ளான பலன்கள் ரீட் பண்ணுங்கள். லக்னப்படி பலன்கள் நடக்கும், ராசிப்படி அது எப்படி நடக்கும், நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னு தான் பலன்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலனில் டீட்டெயிலாக கிளியராக நான் சொல்கிறேன். செகண்ட் பாயிண்ட், லைஃப் ஹாரோஸ்கோப் .in இந்த சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுற விருப்பம் உள்ளவங்க, யாருக்காவது ஜாதகம் இல்லை, ஹாரோஸ்கோப் எழுதணும், குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும், மேரேஜ் மேட்சிங்காக ஹாரோஸ்கோப் வேணும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஹாரோஸ்கோப்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அஸ்ட்ராலஜி வந்து மாதம் மாதம் பார்க்குறதுனால கொஞ்சம் அதை பற்றி பேசிக் நாலேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க, தேவைப்படுறவங்க இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ஐ பயன்படுத்தி நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ரிஷபம் ராசி செப்டம்பர் மாத பலன்கள். ரிஷபம் உங்களுடைய ராசி அல்லது லக்னம் ரிஷபமாக இருந்ததுன்னா இந்த மாதங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதங்களாக நமக்கு தெரியுது. மெயினாக செப்டம்பரில் இந்த மாத பலன்களை பொறுத்த வரைக்கும், மாத கிரகங்களுடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும், ஃபஸ்ட்டு உங்களுடைய சுக்ரன் வந்து தேர்ட் ஹவுஸில் கடகம்ல இருக்கார். கடகம்ல சுக்ரன் தான் என்ன பலன்? உங்களுக்கு வந்து சிட்டின்ப ஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சுக்ரன் இருந்தால் தைரியம், உங்களுடைய சுகபோகம், உங்களுடைய என்ஜாய்மெண்ட், நீங்கள் வந்து ஏதோ ரொம்ப காலமாக பிளான் பண்ண அந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த செப்டம்பர் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் சுக்ரன் இருக்கிறதுனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல சுகஸ்தானாதின்னு சொல்லக்கூடிய சூரியன். சுகஸ்தானம்னா என்ன? இது வரைக்கும் நோய்களாக இருந்தது, ஒரே கடினமான நோய் தொல்லைகள், மூட்டு வலி இருந்தது, எனக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது, இல்லைனா வேறு ஏதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது, கண்ணில் பிரச்சனைகள் இருந்தது, உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் ரிஷபத்துக்கு வந்து இந்த அஷ்டமத்து சனியால் கொடுத்துருக்கும். இந்த முறை சூரியன் வந்து உங்களுக்கு நான்காம் இடத்துல வந்திருக்கிறதுனால சுகங்கள் நல்லாயிருக்கும்னு அர்த்தம். சுகங்கள்லாம் உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய மைண்டு, ப்ளஸ் உங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைலில் ஏதோ ஒரு கம்ஃபர்ட்ஸ் கிடைக்கிதுன்னு அர்த்தம். இது வந்து சூரியன் கொடுக்கக்கூடியது. இது கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செப்டம்பரில் அந்த சூரியன் சிம்மத்தில் இருக்கும். அதுக்கு அடுத்தது கன்னிக்கு வந்து அது ஷிஃப்ட் ஆகும். புதன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். புதன் வந்து உச்சம் பெற்ற ஒரு மாதம், செகண்ட் ஆஃப் செப்டம்பரில் புதன் வந்து உச்சம் அடையுது, மறுபடியும் 22ஆம் தேதி டிரான்சிட் எடுக்கும். ஸோ புதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? அஞ்சாம் இடத்துக்குடைய புதன் அஞ்சாம் இடத்துல பலமாக இருந்தால் உங்களுடைய புத்தியை வந்து இயக்க ஆரம்பிச்சிடும், உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். யாராவது எக்ஸாம், நீங்கள் வந்து 30 இயர்ஸாக இருக்கலாம், ஒரு கோர்ஸ் நான் ஜாயின் பண்ண போகிறேன், இது நல்ல டைம், நான் பண்ணலாமான்னு கேட்டால் பிளான் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு கோர்ஸ் வந்து லைஃப்பில் வந்து இதை தான் நான் கரியராக செலக்ட் பண்ண போகிறேன், இது மாதிரி இது ரிலேட்டடாக ஒரு ஒரு சாய்ஸாக இருக்க போகுது அப்படின்னா செப்டம்பரில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுதும் அந்த ஒரு வாய்ப்பு எதிர்காலத்துக்கும் நல்ல பலனை கொடுக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு வருடத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் இந்த புதன் வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பலமாக இருந்ததுன்னா, அந்த சமயத்தில் நீங்கள் கற்கக்கூடிய கல்வியோ இல்லை வித்தையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க இல்லை தெரிஞ்சுக்கிறீங்க, கேள்வி ஞானமாக அடைகிறீங்கன்னா அது வாழ்க்கையை ஃபுல்லாக பயன்படும். அந்த புதன் அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை செயல்படுத்தும். ஸோ கிட்டத்தட்ட சுக்ரன், சூரியன், புதன் மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு வலுவாக இருக்குது. கரியர் சைடில் பார்த்தோம்னா சனி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதம் ஒரு நல்ல விஷயம், சனி வக்ர நிவர்த்தி அடையுது. இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ரெட்ரோகிரேட் போன சனி அதோடய ரெட்ரோகிரேஷன் வந்து டைரக்ட் மோஷனில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும், கிட்டத்தட்ட 29th போகும். ஸோ அதனால் மாத கடைசி தான் செப்டம்பரில். இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வக்ர நிவர்த்தி அடையிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு டிகிரி பொசிஷனுக்கு வந்து அது மூவ் பண்ணி வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட இது வக்ர நிவர்த்தின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சால் என்ன நல்ல பலன்? ஏன்னா ராகு டிரான்சிட் நடக்க போகுது, ரிஷபத்தில் தான் ராகு உள்ள வரப்போகிறார் 23rd. இப்போ ராகு உள்ள வரார், சனி வந்து உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடையிறதுலாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரையில் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ராகு வந்து ஜெமினி, அதாவது மிதுனத்தில் உள்ள ராகு, மகரத்தில் உள்ள சனி, இந்த ராகு சனியுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ராகுக்கு 8ஆம் இடத்துல சனி, சனிக்கு 6ஆம் இடத்துல ராகு, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். இப்போ இந்த மாதம் என்ன நடக்க போகுது, 23rd உங்களுக்கு ராகுவுடைய டிரான்சிட் நடக்கும்பொழுது சனி 9ஆம் இடத்துல தெரியும். இப்போ இது ஒரு அட்வான்டேஜான்னு கேட்டிங்கன்னா, சனி எந்த ஒரு கிரகமே மோதல் போக்கை எந்த இடத்துல கடைப்பிடிக்குன்னா அந்த 7-8 மோதல் போக்கு. 7ங்கிறது பார்வைப்படும், 8ங்கிறது வந்து அது ஒரு மோதல் போக்கு, தடங்கள், இதுக்காக அது தடங்கள், அதுக்காக இது தடங்கள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கும். இந்த மாதம் அது உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும்.
ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ராகு உள்ளே வர்றது, இந்த ராகு உள்ளே வந்தோடனே நெகட்டிவாக தான் நடக்கும்னா, எப்பவுமே ஒரு ஷேடோ பிளானட், ஒரு நிழல் கிரகம் வந்து ஒரு ராசியில் உள்ளே என்ட்ரி ஆகும்போது அது ஒரு சின்ன ஒரு பூகம்பம் மாதிரி இல்லைனா ஒரு புயல் மாதிரி வச்சுங்களேன், இனிஷியலாக ஒரு சின்ன ஷேக் மாதிரி தெரியும். பட் ஆனால் அது உங்களுக்கு ரெசிஸ்ட் பண்ணிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக, ஏன்னா சனி ஒன்பதில் இருக்கிறதுனால பெரிய ட்ரபிள் கொடுக்காது. ஒரு ஒரு வேகமாக ஒரு வண்டியில் வந்து நீங்கள் இறக்குறீங்க, வந்தோடனே அந்த இன்ஜின்லாம் சூடாக இருக்காது, அந்த மாதிரி தான் அது, அது ஒரு டைம் எடுக்கும். குரு வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக 8th ஹவுஸில் வக்ர நிவர்த்தி அடைய போது, இந்த குரு வந்து டிரான்ஸ்லேட் ஆனால் தான் உங்களுக்கு பெனிஃபிட் அதிகம். 8th குரு இருக்கிறது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதகம் இல்லை அப்படின்னு எடுத்தாலும் கூட, ராகு மேலே குரு பார்வை ஏற்பட ஆரம்பிச்சுன்னா இன்னும் ஒரு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சனி நல்லா இருக்குது கரியருக்கு, ஸோ கரியர் பிளானட் நல்லா இருந்தாலுமே கூட மற்ற கிரகங்களுடைய துணை நல்லா இருந்தால் தான் அந்த கரியரில் வேறு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சேஞ்சோ நம்ம பண்ண முடியும். மந்த் எண்டில் இருக்கிறதுனால செப்டம்பரில் பிளான் மட்டும் பண்ணலாம், கரியரில் வந்து வேறு ஏதாவது பிகின் பண்ணணும், இல்லை அதை பற்றின டிஸ்கஷனில் நீங்கள் போகலாம், வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அதுக்கு ஒரு டிஸ்கஷனில் நீங்கள் போகலாம், ட்ரையல் பார்க்கலாம், வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்ஸுடைய அட்வைஸ்லாம் கேட்கலாம். அதெல்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். குரு வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து 9th ஹவுஸில், அதாவது சாரி 8th ஹவுஸில் இருக்கிறதுனால அது 9th போகும்போது, அதாவது 9th இடத்துல ரிஷபத்து குரு போகும்போது குரு பார்வை ராகு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு அர்த்தம். ஸோ ரிஷபத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ராகு ஆறு சுக்கரன் இல்லை புதன் இல்லை சூரியன் ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்ஸ் நல்லா இருக்குது. இப்போ வேறு என்ன ஒரு மிஸ்ஸிங் பிளானட் அப்படின்னா செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து 7-12 கதிபதி, 12th இடத்துல மந்தோட பிகினிங்லேருந்து 10th வக்ரம் அடையும். செவ்வாய் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது நல்ல விஷயமா, இது வந்து விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விரயஸ்தானம் என்ன பண்ணும், மனைவியுடைய கணவனுடைய ஸ்தானம் தான் உங்களுக்கு செவ்வாய். ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் 7th அதிபதியின் இந்த செவ்வாய், இந்த 7 குடையவன் வந்து 12th படுத்திருந்தா கணவன் மனைவி உறவுகளில் சிறு சிறு ஒரு சலசலப்புகள் வரத்துக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது, அதிகம் வாய் பேசாமல் இருந்தால் நல்லது. இன்னும் சொல்லப்போனால் 12th இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை வழியே சில மருத்துவ செலவுகள் உண்டாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அதை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏதோ ரொம்ப நாளாக ஒரு ஒரு ஹெல்த்தில் இஷ்யூ இருக்குது, அது இந்த முறை வெளியில் வரும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரலாம். இதை தவிர இந்த மாதம் ரிஷபத்துக்கு ஆல்மோஸ்ட் ஆல் த பிளானட்ஸ் ஆர் ஃபேவரபிள், ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரிஷபத்துக்கு இன்னும் வெகு சீக்கிரம் ஒரு 3 மாதங்களில் நல்ல செய்திகளும் நல்ல உற்சாகமான நிலைகளும் உங்களுக்கு தானாக வரப்போகுது. அது காரணம் வந்து குரு சனி கூட்டணி ப்ளஸ் ராகு ஜென்மத்தில், அது மேலே குருவுடைய பார்வை, மற்ற கோள்கள் உங்களுக்கு மாத கோள்கள் எப்பவுமே ஃபேவரபிள், அது 1 மந்த்லாம் அடுத்த மந்த் ரொம்ப பாசிட்டிவாக நகர ஆரம்பிச்சிடும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், மாதந்தோறும் நான் வந்து இந்த பலன்களை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, பல பேர் வந்து இந்த மாதந்தோறும் கொடுக்குற இந்த டிரான்சிட்ஸுடைய பெனிஃபிட்ஸ், இந்த டிரான்சிட்ஸுடைய ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்களால் வந்து பிளான் பண்ண முடியுது அடுத்த மாதத்துக்குறான ஒரு செயல்களில் வந்து முக்கியமான திட்டங்களை தான் எங்களால் பிளான் பண்ண முடியுதுன்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறதுனால தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், நீ இந்த மாத பலன்களை ப்ளஸ் ஆர் மைனஸ் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், அது அப்படியே தான் நடக்குமானா அப்படி எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சமாவது நீங்கள் ரீட் பண்ணி வச்சிங்க, நீங்கள் செல்ஃபாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சாதான் ப்ரிடிக்ஷன் சொல்லும் போதோ இல்லை ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணும் போதோ ஈஸியாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், எனக்கு வந்து ஜாப் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது நல்ல டைமாக நான் பார்க்கணும், நடக்குமா இல்லை எப்போ நடக்கும், தோஷமாக இருக்கா தோஷம் இல்லாமல் இருக்கா, ரெமிடி என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது இல்லை பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்பு இருக்குது, ஹெல்த் ரிலேட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் இருந்து கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை கால் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தவிர நியூமராலஜி வாஸ்து இந்த சர்வீஸும் உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். Thank you.